பண்டைய எகிப்து நாகரிகத்தில் அரசர்கள் இறந்தவுடன் மறு உலகிற்கு செல்வதாகவும் அவ்வுலகில் வாழ அவர்களுக்கு இப்போ உலக உடல் தேவைப்படுவதால் இறந்த அரசர்களின் சடலங்களை பாதுகாப்பது அவசியம் என்ற நம்பிக்கை இருந்தது என்றும் அதனால் அவர்களின் உடல்கள் பிரமிடு என்ற கட்டிடங்களை அமைத்து பாதுகாத்து வந்தனர் எனவும் முந்தைய தொகுப்பில் பார்த்தோம். இப்போது மம்மிக்கல் என்றழைக்கப்படும் இறந்த மன்னர்களின் பதப்படுத்தப்பட்ட உடல்களின் பின்னிருக்கும் மர்மங்களை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பண்டைய கிரேக்க வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்பிலிருந்து பாரசீகத்தில் சில அரசர்களின் சடலங்களும் மெழுகை பயன்படுத்தி பதப்படுத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. ஆனால் எகிப்திய மமிகளே பொதுவாக பலராலும் அறியப்படுகிறது. பதப்படுத்துதலில் தொன்மையானவர்களாக கருதப்படுவோர் தென் அமெரிக்காவில் உள்ள சிலி மற்றும் பெரு நாட்டில் வாழ்ந்த சின்சோரோ மக்களே. ஆயினும் எகிப்து மமிகளின் பின்னணியில் பல மர்மங்களும் பல வரலாற்று ரகசியங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எகிப்திய பிரமிடுகளையும் மம்மிக்களையும் ஆராய முயன்ற பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு உயிருடன் திரும்பவில்லை என்று கூறுகிறார்கள். அப்படி பண்டைய கால எகிப்து மம்மிக்கள் எப்படி பதனிடப்பட்டன, அவற்றோடு என்னவெல்லாம் இருந்தது என்பது குறித்து இனி பார்க்கலாம். உலகின் மிக பழமையான மம்மி நடுசஹாராவில் உள்ள உன்முகிக்யாக் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிறுவனின் மம்மியாகும். இம்மம்மியின் அகவை சுமார் 5500 வருடங்களாகும். ஒவ்வொரு உடலையும் மம்மியாக பதனிடப்படும் போது 3 நபர்கள் அந்த செயல்பாட்டில் அமர்த்தப்படுகிறார்கள். அந்த 3 பேர் மட்டுமே இறந்தவர்களின் உடலை பதப்படுத்தவும் அனுமதிக்கப்படுகிறார்கள். எகிப்தியர்கள் இறந்த மனிதர்களின் உடலிலிருந்து நுரையீரல், கல்லீரல், வயிறு, குடல் போன்ற உடல் பாகங்களை அகற்றிவிட்டு தான் மம்மியாக பதனிடுவார்களாம். ஆனால் இதயத்தை மட்டும் அகற்ற மாட்டார்களாம். இதயத்தை உயிர் மற்றும் அறிவின் இருப்பிடமாக எகிப்தியர்கள் கருதியதால் இதயத்தை மட்டும் பாதுகாத்துள்ளனர். ஆனால் குறிப்பிட்ட சில உடல் பாகங்கள் சடலத்தை சீக்கிரம் அழுகு செய்கிறது. எனவே அந்த பாகங்களை நீக்குவதன் மூலம் உடல்களை பல ஆண்டுகள் அழுகாமல் இருக்க செய்துள்ளார்கள். அப்படி அகற்றப்பட்ட உடல் பாகங்களையும் ஜாடியில் அடைத்து பாதுகாத்துள்ளனர். ஓர் சடலத்தை மம்மியாக்குவதற்கு முன்பு அந்த சடலத்தை நைல் நதியில் சுத்தமாக கழுவுவார்களாம். பின்னர் உப்பை கொண்டு முழுவதும் மூடிய நிலையில் 40 நாட்கள் பாதுகாப்பார்களாம். இதன் பிறகுதான் பண்டைய கால சடங்குகள் அனைத்தும் ஆரம்பமாகும். உப்பில் மூடிய சடலத்தை மீண்டும் நைல் நதி நீரால் கழுவி அரசர்களுக்கே உரிய வாசனை எண்ணெய்களை பூசுவார்களாம். இதன் பிறகு உடல் தனது ஈரத்தன்மையை முழுவதுமாக இழந்துவிடும். இதன் பின்னர்தான் மரணக்கோவில் என்றழைக்கப்படும் லூசார் கோவிலின் பலிபீடத்தில் ஒரு சில நாட்களுக்கு அந்த சடலத்தை வைப்பார்கள் என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து எகிப்திய சடங்குகளை செய்து அவர்களின் மரண கடவுள் என்றழைக்கப்படும் அனூபிஸ் கடவுளை வழிபடுவார்கள் என கூறப்படுகிறது. இந்த அனுபிஸ் கடவுள் இறப்பதற்கு பிந்தைய வாழ்க்கையை முடிவு செய்தல், இறந்தவர்களின் கல்லறைகள் மற்றும் நினைவு சின்னங்களை காத்தல் மற்றும் பாதாள உலகத்திற்கான கடவுள் என்றும் எகிப்திய மக்கள் நம்பினர். இக்கடவுள் கருப்பு நிற குள்ள நரியின் முகமும் மனித உடலும் கொண்டது. எகிப்திய மன்னர்களின் கல்லறை சுவர்களில் இக்கடவுளின் உருவம் ஓவியமாக வரையப்பட்டிருக்கும். இக்கடவுள் மம்மிகளையும் கல்லறைகளையும் பாதுகாப்பதாக எகிப்தியர்கள் நம்பி வழிபட்டனர். இக்கடவுள் இறந்த மம்மிகளின் இருதயத்தை தராசில் வைத்து எடை பார்த்து இறந்தவர்களை மேலுலகத்திற்கு அனுப்பலாமா அல்லது பாதாள உலகத்திற்கு அனுப்பலாமா என்ற அதிகாரத்தை கொண்டிருப்பதாக எகிப்திய மக்கள் நம்பி வழிபட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகிறது. இப்படியாக இறந்த மனிதர்களின் உடலை அனூபிஸ் கடவுளிடம் வழிபட்ட பிறகு
அதனை ஒரு முழு மம்மியாக பதனிடப்படுத்த 70 நாட்கள் தேவைப்படும். இந்த மம்மியோடு சேர்ந்து அவர் உபயோகித்த விரும்பிய பொருட்கள், ஆபரணங்கள், உதவிக்கு ஆட்களும் சேர்த்து அந்த மம்மியோடு இருப்பார்கள் என கூறப்படுகிறது. ஒவ்வொரு மம்மியின் உடலும் 7 துணி கொண்டு கட்டப்பட்டிருக்குமாம். அந்த துணிகளில் பிசினை தடவி இறுக்கமாக கட்டி பெட்டிகளில் அடைத்து வைப்பார்கள் என சொல்லப்படுகிறது. அதேபோல் இந்த எகிப்திய பிரமிடுகள் அரசர்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே தாங்கள் இருந்த பிறகு மம்மியாக்கி பாதுகாக்க விசேஷ ஏற்பாடுகளை செய்து வடிவமைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரமிடுகளை கொண்டு தங்கள் ராஜ்யத்தின் வலிமையை அரசர்கள் காட்ட நினைத்தனர். அதனால்தான் ஒவ்வொரு அரசாட்சிக்கும் கட்டிடங்களின் வலிமையும் ரகசியங்களும் காலத்திற்கு ஏற்றாற்போல் வேறுபட்டு அதிகரித்து கொண்டே இருந்தன. இப்படியாக கட்டப்பட்ட பிரமிடுகள் எகிப்தியர்கள் சிறைப்பிடித்து வைத்த அடிமைகளால் கட்டப்பட்டது என பலர் நம்புகிறார்கள். ஆனால் ஆராய்ச்சிகளில் இந்த பிரமிடை கட்டமைத்த வேலையாட்களுக்கும் தனித்தனி அறை ஒதுக்கி மம்மிகளாக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. 5000 ஆண்டுகள் ஆகியும் அந்த மம்மிகள் இன்று வரை அழுகாமல் இருப்பது வியக்கக்கூடியதாகவே உள்ளது. இப்படிப்பட்ட வலுவான கட்டமைப்பில் எந்த ஒரு சேதமும் அடையாத வகையில் இறந்தவர்களின் உடலை பாதுகாத்ததற்கான பதில் இன்று வரை மர்மமாகவே உள்ளது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி மத்திய எகிப்தில் 1 மில்லியனுக்கும் அதிகமான மம்மி செய்யப்பட்ட மனித உடல்களை கொண்ட கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கெய்ரோவிற்கு தெற்கே 96 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எகிப்தின் ஃபாயும் பகுதியில் சூடான வறண்ட பாலைவனத்தால் பாதுகாக்கப்பட்ட 1700க்கும் மேற்பட்ட மம்மிகளை விஞ்ஞானிகள் ஏற்கனவே தோண்டி எடுத்துள்ளனர். இப்படி தொடர்ந்து எகிப்து பிரமிடுகளை குறித்தும் மம்மிகளை குறித்தும் ஆராய்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்க எகிப்தியர்களின் வாழ்க்கையும் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் இன்றைய உலகில் சாத்தியமுள்ள கூறுகளாகவே இருக்கிறது. காலப்பயணம் செய்து பார்த்தால் மட்டுமே நம் கேள்விகள் அனைத்திற்கும் விடை தெரியும்.